தேர்தல் ஆணையம் தன்னுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் கைகழுவி விட்டதா அப்படிங்கிற கேள்வியோடு தான் தலையங்கம் ஆரம்பிக்குது. இப்போ இது எழுதும்போது கிட்டத்தட்ட மே மாதம் 7ஆம் தேதி ஒரு 3 கட்ட தேர்தல் இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிடுச்சு. பாதிக்கு பாதி தொகுதிகளில் தேர்தல் நடந்துருச்சுங்கிறது தான். அப்போ இந்த அனுபவம் நமக்கு போதும். இந்த 3 கட்டத்தில் விதிமுறை மீறல்கள் மற்ற பிரச்சனைகள் புகார்களாக தேர்தல் ஆணையத்துக்கு போன போது அவங்க எப்படி வந்து அதில் தலையிட்டிருக்காங்க, எப்படி கையாண்டிருக்காங்க, ஒரு சுதந்திரமான நேர்மையான தேர்தலை நடத்துவதற்கு அவங்க இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணியிருக்காங்கங்கிறத பரிசீலிப்பதற்கு இந்த அவகாசம் போதும். எலெக்ஷன் ஷெட்யூல் அறிவிக்கப்படுவதற்கு ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் ஆணையர்கள் புதிதாக 2 காலியிடங்களுக்கு நியமிக்கப்பட்டார்கள். அதனால் அப்போலிருந்தே பொதுமக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம், ஐயப்பாடு, கேள்விகள், தேர்தல் ஆணையம் முறையாக நடக்குமா, தேர்தல் வந்து சரியாக இருக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துட்டு இருந்தது. தேர்தல் காலத்தில் வந்து ஒரு மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட்டுங்கிறது இருக்கும், தேர்தல் நடத்தை விதிகள்ங்கிறது இருக்கும். அந்த விதிகள் மீறப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் எப்படி தலையிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தாலே அதில் ஒரு முழுமையான தோல்வி தேர்தல் ஆணையம் அடைந்திருக்கிறது. நடத்தை விதிகள் அமலில் இருக்கும்போது இப்படி ஒரு கட்சியினுடைய, அதாவது இவர் யாரு, ஆம் ஆத்மி கட்சியினுடைய அகில இந்திய அமைப்பாளர், டெல்லி அரசினுடைய முதலமைச்சர், அவர் இல்லாமல் அங்கே தேர்தல் பிரச்சாரம் எப்படி நடக்கும்? அப்போ இந்த மாதிரியான மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து நடைமுறையில் இருக்கும்போது இப்படிப்பட்ட முக்கிய தலைவர்களை செயல்பட விடாமல் முடக்குகிற இந்த ஏற்பாடு ஒரு தவறு, ஒரு குற்றம்ங்கிற முறையில் தேர்தல் ஆணையம் பார்க்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் அனைவருக்கும் இருந்தது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுடைய நிதிகளில் கை வைப்பது அப்படிங்கிறதும் அவங்களுடைய செயல்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய விஷயம்தான். இதையும் வந்து தேர்தல் ஆணையம் கண்டுக்கலை, அது வந்து ஒரு பிரச்சனையாக பார்க்கல. பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அவர் பேசும்போது எதிர்கட்சிகளை விமர்சிக்க அல்லது மற்ற பல விஷயங்களில் மதத்தை அடிப்படையாக வைத்து வெறுப்பு அரசியல் அல்லது மத ரீதியான பிரிவுகளை, பிளவுகளை தூண்டி விடுவது போல அவர் பல இடங்களில் பேசினார். பிஜேபி ஸ்டேட் யூனிட் அவங்க வந்து ஆட்சேபனைக்குரிய சில வீடியோக்களை சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்தா இஸ்லாமியர்களை இலக்கு வைத்து ரொம்ப மோசமாக எக்ஸ் பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து அதை வெளியிட்டிருக்காங்க. இது சம்பந்தமாகவும் புகார் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு. தேர்தல் ஆணையம் வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்ததாங்கிற தகவல் இல்லை. ஆனால் அவங்க எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு கடிதம் எழுதி இந்த வீடியோக்களை எக்ஸ் பிளாட்ஃபார்ம்லேருந்து அகற்றிவிட வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து கடிதம் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, புகார் வந்து இவங்க யோசித்து விவாதித்து இந்த கடிதத்தை எக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு அனுப்புறதுக்குள்ள கர்நாடக மாநிலத்தில் வந்து கடைசி கட்ட தேர்தலும் முடிஞ்சு போச்சு. ஆனால் உண்மை என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடியோக்கள் வந்து இணையதளத்தில் இருக்குது, சோசியல் மீடியாவில் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அகற்றப்படலை அப்படிங்கிறது தான். மத ரீதியாக பிரிவினையை உண்டாக்குவது, வெறுப்பு அரசியலை முன்வைப்பது, இது சம்பந்தமாக புகார்கள் வரும்போது அவங்க வந்து கண்டுகொள்வதில்லைங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் வந்து புகார்களை கையாளுகிற விதத்தை பார்க்கும்போது இந்த மதிப்பீட்டுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. மத ரீதியாக பிரிவினையை உண்டாக்குவது, வெறுப்பு அரசியலை முன்வைப்பது, இது சம்பந்தமாக புகார்கள் வரும்போது அவங்க வந்து கண்டுகொள்வதில்லைங்கிறது தான் இந்த காலகட்டத்தில் தேர்தல் ஆணையம் வந்து புகார்களை கையாளுகிற விதத்தை பார்க்கும்போது இந்த மதிப்பீட்டுக்கு தான் நம்ம போக வேண்டியிருக்கு. தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பின்படி பண்ணணும். அதை வந்து பைபாஸ் பண்ணுவதற்காக இவங்க வந்து ஒரு அரசாங்கம் தன்னுடைய மெஜாரிட்டியை பயன்படுத்தி வேற ஒரு சட்டம் போட்டு அதை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதனால அது மாற்றப்படணும்.